அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சினிமா பேட்டை யூடியூப் சேனலில் தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க, இல்லைன்னா அவங்களே ஒதுங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இப்போ நடிக்காமல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் யார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நடிகர் கிஷோர். பல மொழி படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கவர் தான் கிஷோர். ஒரு சில படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருப்பார்னு சொல்லி ஆகணும். அதில் முக்கியமாக வம்சம், ஆடுகளம், ஹரிதா போன்ற படங்கள்ல கிஷோருடைய நடிப்பு ரொம்பவே தனித்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படும். இருந்தாலும் சமீப காலமா இவரை எந்த ஒரு சினிமாலையும் பார்க்க முடியாம இருக்கு. அடுத்ததா சார்லி. வெள்ளந்தியான நடிப்பின் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தான் நடிகர் சார்லி. ஃப்ரெண்ட்ஸ், டூயட், நினைத்தேன் வந்தாய், கண்ணுபட போகுதையா, தென்னாலி போன்ற பல படங்கள்ல சிறந்த நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாரு. இப்போ அவர் படங்கள்ல நடிச்சாலும் சொல்லிக் கொள்ற அளவுக்கு அவருக்கு எந்த ஒரு கேரக்டர்ஸோ இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததா ரமேஷ் கண்ணா. இயக்குனர், நடிகர், பன்முகத்தன்மை கொண்டவர் ரமேஷ் கண்ணா. இவர் பெரும்பாலும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தான் நடிச்சு அசத்திருக்காரு. உன்னை நினைத்து, ஃப்ரெண்ட்ஸ், படையப்பா, வில்லன், வரலாறு போன்ற படத்துல இவருடைய கதாபாத்திரம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அடுத்ததா லிவிங்ஸ்டன். ஹீரோ, குணச்சித்திர கதாபாத்திரம்னு எல்லாத்திலயுமே அசத்தியவர் தான் நடிகர் லிவிங்ஸ்டன். 80 காலகட்டத்திலேயே சினிமாவில் நடிக்க வந்து கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்காரு. இப்ப கூட நடிகர் லிவிங்ஸ்டன் நிறைய படங்கள்ல நடிச்சாலும் இவருடைய கதாபாத்திரம் பெரிய அளவுல பேசப்படல. அடுத்ததா நடிகர் ரஹ்மான். பல மொழி படங்கள்ல ஹீரோவா நடிச்ச அசத்திய ரஹ்மான், பாலச்சந்தர் இயக்கத்துல இவர் நடிச்ச புது புது அர்த்தங்கள் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தை தொடர்ந்து சங்கமம், வாமனன், பில்லாட்டு, துருவங்கள் 16 போன்ற பல படங்கள்ல நடிச்சிருந்தாரு. ஆனா இப்போ இவரை தமிழ் சினிமா ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி ஆகணும். அடுத்ததா நட்டி நடராஜ். பல திறமைகளை உள்ளடக்கியவர் தான் நட்டி நடராஜ். ஆரம்பத்தில் சைடு கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த இவருக்கு சதுரங்க வேட்டை படம் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பிள்ளை, கர்ணன் போன்ற படங்களில் வில்லனாக நடிச்சு அசத்தி இருந்தார். ஸோ இப்படி தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு நடிகர்களாக இருந்து அதுக்கப்புறமா நிறைய சைட் கேரக்டர்ஸ்லையும் சப்போர்டிங் கேரக்டர்ஸ்லையும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர்கள் இருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடித்தமான நடிகர்களில் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.